ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மோதகம் கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மோதகம் கொலக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னோட ஃபேவரேட்டும் கூட இதை ஸ்வீட் கொளக்கட்டைன்னு சொல்லுவாங்க பூரண கொளக்கட்டைன்னு சொல்லுவாங்க இந்த டேஸ்டியான மோதகம் குளக்கட்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பச்சரிசி மாவு ஒன்றரை கப் இது கடையில் பச்சரிசி பேக்கெட் மாவு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ முக்கால் கப் தேங்காய் பூவை அழுத்தி அழுத்தி வச்சு முக்கால் கப் எடுத்துக்கோங்க வெல்லமும் அதே போல துருவுன வெல்லத்தை அழுத்தி அழுத்தி வச்சு முக்கால் கப் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒன்றரை கப் பச்சரிசி மாவை போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இடியாப்ப மாவு பதத்துக்கு கிளறிக்கோங்க இடியாப்ப மாவு பதத்துக்கு வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ரவுண்டாக உருட்டி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ கொலக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு அதில் ஹாஃப் கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கல் தூசி ஏதாச்சும் இருக்கும் இப்போ மறுபடியும் ஃபில்டர் பண்ண வெள்ளப்பாக கொதிக்க விடுங்க இதில் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் பாகு கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு சொட்டை ஊற்றுனீங்கன்னா அது கரையாமல் காயின் மாதிரி நின்றுச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முக்கால் கப் தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பூரணத்தை தனியாக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு கொளக்கட்டை மாவும் ரெடி ஸ்டஃப் பண்ணுற ஸ்வீட்டும் ரெடியாக இருக்குது கொளக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு கொளக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி தான் கொளக்கட்டை பண்ண போகிறோம் இந்த அச்சு எல்லா கடைகள்லையுமே எல்லா சைஸ்லயுமே இருக்குது எண்ணெயும் தண்ணியும் கலந்து வச்சுக்கோங்க அதிலிருந்து ஒரு சொட்டு எடுத்து இந்த அச்சில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்ம ரெடி பண்ண கொலக்கட்டை மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க அதுல ஒரு உருண்டையை எடுத்து இந்த அச்சில வச்சுக்கோங்க நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க நடுவில் கிடைக்கிற கேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பூரணத்தை ஃபில் பண்ணுங்க மேலே மறுபடியும் கொலக்கட்டை மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓப்பன் பண்ணால் அழகான ஷேப்பான கொலக்கட்டை ரெடி இந்த மாதிரி எல்லா குளக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செய்ய நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு குளக்கட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை அப்படியே இட்லி தட்டில் வச்சு இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி கொப்பரையில் தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம இட்லி தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கொலக்கட்டை மேலே தண்ணியாக இருந்தால் கொலக்கட்டை வெந்தது போதும் ரொம்ப நேரம் கொலக்கட்டையை வேக வச்சோம்னா கிராக் கிராக்குள்ள ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் கொலக்கட்டை ரெடி சர்வ் பண்ணிடலாம் இந்த மோதகம் கொலக்கட்டையை பிள்ளையார் சதுர்த்தி சங்கடகட சதுர்த்தி அன்றைக்கி நெய்வேத்தியமாக செஞ்சு வைக்கலாம் இந்த வச்சு கிடைக்கலனாலும் நம்மளால் கையாலையும் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ